ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மரவக்காடு ராமசுவாமி ஐயருக்கு பெரியவாக்கிட்ட அதீத பக்தி. அவருக்கு 4 பொண்ணு 2 பையன்கள். அதிகமாக வருமானம் கிடையாது. வைதீக காரியங்களில் கூடமாட ஒத்தாசை பண்ணுறதுனால வர வருமானம் கைக்கும் வாய்க்கும் இழுபறியாக இருந்தது. நல்ல வேளை பூர்வீக வீடு இருந்ததுனால வாடகை மிச்சம். கிராமத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருந்தது. அதில் வர வருமானம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு போதும். பெரியவா கிட்ட ரொம்ப ரொம்ப பக்தி. ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ண போனார். பெரியவா, பொண்ணுக்கு 22 வயசாகுது, அடுத்தவளுக்கு 20 வயசாகுது, ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணினா செலவு குறையும். ஆனால் அது ஒன்றுமே ஒத்து வரல. பெரியவளுக்கு வரன் அமைஞ்சிருக்கு. பணம் குறைச்சலாக இருந்ததுனால தென்னந்தோப்பை கிரயம் பேசி அட்வான்ஸ் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டுட்டேன். தொண்டையை அடைச்ச அழுகையை மென்று முழுங்கினார். அண்ணாவுக்கு ரொம்ப கோபம். அவரை கேட்கலையாம். பரம்பரை சொத்தில் அவருக்கும் உரிமை இருக்கான். கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டார் பெரியவா. என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடும் போல இருக்கு. கோர்ட்டு காலைய எனக்கு திராணி இல்லை, காசும் இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லி அழுதார். பெரியவா அவரையே 5 நிமிஷம் பார்த்துட்டுருந்தார். அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டார். ராமசாமி ஐயருக்கு ரொம்ப ஏமாற்றம். கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தை பெரியவா சொல்லவே இல்லையே. வெளியில் வந்தவர் எதிர வந்த ஒரு பாரிஷாதர்கிட்ட தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீத்துட்டார். பெரியவா மனசு வச்சா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். எங்கள் அண்ணாக்கு என்ன குறைச்சல்? பெரிய வீடு, ஆள் பட, எப்போ பார்த்தாலும் வெளியூர் தான். நேரில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்பா சிரார்த்தத்துக்கு கூட என்னை கூப்பிடுறதில்ல. என்னால் தனியாக பண்ண முடியுமா? நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவன். கூட பிறந்தவனுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடாதா? இப்போ ரொம்ப இக்கட்டில் என்னை மாட்டி விட்டுட்டார். அழாதேங்க மாமா, பெரியவா கிட்டே ஏன் இதெல்லாம் சொல்லப்படாதா? நீங்கள் சொன்னேனே, பெரியவா எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தா, விபூதி பிரசாதம் கொடுத்தா. பாரிஷாதருக்கும் குழப்பமாக இருந்தது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் சொல்கிற பெரியவா, ராமசாமி ஐயரை மட்டும் ஏன் இப்படி ஒதுக்கினார்? இவர் ஏழை தான், ஆனால் ரொம்ப நல்லவர், பக்திமான், அனுஷ்டான பரர். பெரியவாளுக்கே தெரியுமே. கவலைப்படாதேங்க மாமா, பெரியவா மேலே பாரத்தை போட்டுட்டு மேலே ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கோ. பாரிஷாதை சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்தார். ஒரு வாரம் கழித்து உபன்யாச திலகம் மார்க்கபந்து சாஸ்திரிகள் 6 அடி அகலத்துக்கு ஜரிகை போட்ட பட்டு வேஷ்டி, கைகளில் தடியான தங்க கங்கணம், கழுத்தில் விரலில் தங்கம் டாலடிக்க, பக்கத்தில் மனைவி 1 அடி அகலத்துக்கு ஜரிகை போட்ட பட்டு புடவையோட காது மூக்கு கழுத்து கை எல்லாம் தங்கமும் வைரமுமாக மின்னிண்டு, 2 சிஷ்யர்கள் ஒரு பெரிய மூங்கில் தட்டில் விதவிதமான புஷ்பங்கள் பழங்களை எடுத்துட்டு வர கம்பீரமாக கார்லேருந்து வந்து இறங்கினார். சாயங்காலம் உபன்யாசம் பண்ண சொல்லுவார். அன்றைக்கும் அதே மாதிரி அவர் உள்ளே நுழைஞ்சதும் பெரியவா அவர் வரதை ஓரக்கண்ணால் பார்த்துட்டார். ஆனால் அவரை கொஞ்சமும் சட்டை பண்ணாமல் வேறு யார் யாரோடையோ பேசிகிட்டு இருந்தார். பாரிஷதர்களுக்கும் தினமும் வர பக்தர்களுக்கும் ஒரே ஆச்சரியம். இன்னைக்கு என்ன இப்படி? இந்தியாவோட புகழ்பெற்ற பௌராணிக்கரை பெரியவா ஏன் இப்படி காக்க வைக்கிறார்? ஒரு பாரிஷதர் பெரியவா கிட்ட சத்தமாக, மார்க்கபந்து சாஸ்திரிகள் வந்திருக்கார் அப்படின்னார். இதோ பெரியவா சாஸ்திரிகள் பக்கம் திரும்புகிற மாதிரி இருந்ததும் பழக்கூடையை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினார். திருப்பதிக்கு போயின்னு இருக்கேன், ரொம்ப அபூர்வமாக 7-8 நாள் ரெஸ்ட் கிடைச்சிது, உபன்யாசம் ஒன்றும் இல்லை, திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சம்சாரம், ரொம்ப ஆசைப்பட்டா, உடனே புறப்பட்டுட்டேன். பெரியவா அனுகிரகத்தில் ஸ்ரீனிவாச கல்யாணம் அமோகமாக நடக்கணும், எல்லார் காதலையும் விழணுங்கிறதுக்காக கொஞ்சம் சத்தமாகவே சொன்னார். பெரியவா அவரை ஏறிட்டு கூட பார்க்கல, முகம் கொடுத்து கூட பேசலை. அவர் கொண்டு வந்த பழத்தை தொடக்கூட இல்லை. அதுக்கு மாறாக தரிசனத்துக்கு வந்த பாட்டிகள் குடியானவர்கள்கிட்டெல்லாம் ரொம்ப உற்சாகமாக பேசின்னு இருந்தார். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுத்து. பெரியவா சாஸ்திரிகள், பாரிஷாதர் நினைவூட்டினார். பெரியவா அனுகிரகம் பண்ணணும், ஸ்ரீனிவாச கல்யாணம். அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரமாக, முதல்ல பத்மாவதிக்கு கல்யாணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு
விருட்டுன்னு எழுந்து உள்ளே போயிட்டார். அத்தனை பேருக்கும் ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம். ஸ்ரீனிவாச கல்யாணம்னா அது பத்மாவதிக்கும் தானே கல்யாணம், யார் போய் பெரியவாக்கிட்ட விளக்கம் கேட்குறது? திருப்பதியில் பெருமாளுக்கு நிறைய பேர் கல்யாண உற்சவம் பண்ணுறா, நீ திருச்சானூரில் போய் பத்மாவதி தாயாருக்கு கல்யாண உற்சவம் பண்ணுன்னு சொல்கிறாரா? பெரியவா என்ன மாதிரி உத்தரவு போட்டுட்டு போயிருக்கார், சரியாக புரியலையே. சாஸ்திரிகள் முகத்தில் ஒரு லிட்டர் அசடு வழிஞ்சுது. யோசிக்க யோசிக்க அந்த இடத்தோட சாநித்திய விசேஷம் அவருக்கு முகத்தில் பளீர்னு சாட்டையால் அடித்த மாதிரி இருந்தது. பெரியவா இருந்த இடத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். 2 மாதம் கழித்து ராமசுவாமி ஐயர் முகமெல்லாம் புன்னகையோட சந்தோஷமாக பூ பழம் இத்தியாதியோட ஒரு கல்யாண பத்திரிகையும் கூட வச்சு பெரியவா கிட்ட சமர்ப்பித்தார். பெரியவா பத்திரிகையை கையில் எடுத்ததும் அண்ணாவே கல்யாண செலவு முழுக்க ஏற்றுண்டுட்டார். கன்னியாதானம் பண்ணுறது மட்டும்தான் உன்னோட பொறுப்பு, மற்றதெல்லாம் என்கிட்ட விட்டுடுன்னுட்டார். தென்னந்தோப்பு கேஸை வாபஸ் வாங்கிட்டுட்டார். என்னோட கடைசி பையனுக்கு 12 வயசாகுது, தன்னோட செலவுலையே பூணல் போட்டு தங்கிட்டே சிஷ்யனாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார். அண்ணா இவ்வளவு அனுகூலமாக மாறுவார்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை பெரியவா. கண்களில் கண்ணீர் வழிந்தோட நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா சிரிச்சுட்டே, குழந்தை தீர்க்க சுமங்கலியாக இருப்பா, க்ஷேமமாக இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். ராமசாமி ஐயர் மனசு முழுக்க சந்தோஷம், பக்தி, எல்லாத்தையும் தாங்க முடியாமல் தாங்கிட்டு வெளியே வந்தார். எதிர முதல்ல பார்த்த அதே பாரிஷாதர், என்ன மாமா கல்யாண பத்திரிக்கை? பொண்ணுக்கு கல்யாணமா? கையில் காலனா இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டேளே அப்படின்னு கேட்டுண்டே அவர் நீட்டின பத்திரிகையை பிரித்து பார்த்தார் பாரிஷாதர். மரவக்காடு ஜெகதீஸ்வர சாஸ்திரிகள் பௌத்ரியும் என் இளைய சகோதரன் சிரஞ்சீவி ராமசுவாமி சாஸ்திரிகளின் சீமந்த புத்திரியுமான சௌபாகியவதி பத்மாவதியை என்று ஆரம்பித்து இங்கனம் விதேயன் மார்க்கபந்து சாஸ்திரிகள். பாரிஷதரின் கால்கள் தரையில் வேர் விட்டன. நீ அவசியம் கல்யாணத்துக்கு வரணும், அண்ணா பொறுப்பில் நடக்கிறது. உங்களையெல்லாம் பார்த்தா அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவார். 2 மாதம் முன்னாடி முதல்ல பத்மாவதிக்கு கல்யாணம் பண்ணுங்கோ அப்படின்னு கோபமாக பெரியவா சொன்னது காதில் ஒலிச்சுது. எந்த பத்மாவதி? திருச்சானூர் பத்மாவதியா? மரவக்காடு பத்மாவதியா? ராமசுவாமி ஐயரோட பெண் பத்மாவதிங்கிறத பெரியவா கிட்ட யார் சொன்னது? எல்லாமே ஆச்சரியமாக இருக்கு, நம்ப முடியாத உண்மை. ஆனால் உண்மையில் பெரியவாளோட அனுகிரகத்தில் நடந்திருக்கு. இதை வெறும் கதையாக மட்டும் படிக்காமல் நிஜமாகவே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட பிறந்த வாளுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளோட அப்பாவுக்கு கல்யாணம் பண்ண வசதி இல்லை அப்படின்னா நாம் நம்ம பொறுப்பில் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சாவது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்படி ஒரு கல்யாணம் பண்ணினா அது திருப்பதி பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணுறதை விட அவ்வளவு ஏன், ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதை விட வசந்த விஷயம். திருப்பதி பெருமாளோட பரிபூர்ண ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கும். நாம் எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போகிறதில்ல. வாழற காலத்தில் நாம் செஞ்ச புண்ணிய பாவங்கள் மட்டும்தான் நம்ம கூட வரும். அதனால் நமக்கு கடவுளை பிடிக்கும்னு சொல்கிறத விட கடவுளுக்கு நம்மளை பிடிக்கிற மாதிரி வாழணும். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.